என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? இந்த மக்களை தேடி மருத்துவங்கிற மாதிரி மாணவர்களை தேடி சினிமா போல இருக்கு. இது என்ன புதுசா இருக்கு? ஆமாங்க, எல்லா ஆடியோ லான்ச்சும் காலேஜ் கேம்பஸ்ல தாங்க வைக்கிறாங்க. ஆமாங்க, கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா அப்படி கிளம்பி போயிடுறாங்க. ஒவ்வொரு காலேஜ்ல என்ன ஆடியன்ஸ் திரட்டுற வேலை மிச்சாயும்ல. ஒன்னு தியேட்டருக்கு வர்றது அவங்க தானே, 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தானே வராங்க. அதுக்கு மேல உள்ளவங்க வீட்லயே படுத்துட்டு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அதனால நம்மளே அவங்களை தேடி போவோம்னு முடிவு பண்ணிட்டாங்க போட்டு. இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு பெரிய ப்ரமோஷன் எல்லாம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது, சரி இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் கிளம்பிட்டாங்களா நோக்கி? அதுதான் அப்படி சொன்னீங்களா? ஆமா, ரைட்டு. நாளைக்கு வந்து கோயம்புத்தூர், அதற்கப்புறம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அந்த இந்தியா முனவரை காஷ்மீர் வரைக்கும் போவாங்க போல. அப்படியா? ஓகே ஓகே, பரவாயில்ல. ஏன்னா இப்போயாவது அந்த இதை ஆரம்பிச்சாங்கல்ல ப்ரொமோஷனை, இன்னும் சுரங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் படம் ரிலீஸ் டேட்டே வந்துடும். பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் லலித் மேல மற்ற தயாரிப்பாளர்கள்லாம் வந்து சின்ன ஒரு பொறாமையே வந்துடும் போல இருக்கு. கண்டிப்பா வராதாங்க. ஆமா, தொடர்ந்து விஜய் வச்சு படம் பண்றாரு. இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேர் நினைப்பாங்க இவர் ரஜினியை வச்சு வேற படம் பண்ண போறாரு. ஒரு குறுகிய காலத்துல ரஜினியுடைய டேட்டா வாங்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுன்னு கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் நான் இப்போ சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தெரியும்ல விஜய் வந்து இவ்வளோ நாள் படம் டேட்டு கொடுக்குற ஒரு மெத்தட் இருக்குல்ல, மாசத்துல 20 நாள் தான் டேட் கொடுப்பாரு, 10 நாள் வந்து கொடுக்க மாட்டாரு. அப்புறம் 6 மணி ஆச்சுன்னா அப்படியே பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. அதான் விஜயுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, லியோ படத்துக்கு வந்து காஷ்மீர் ஷெட்யூல் போனாங்கல்ல கிட்டத்தட்ட 54 நாள். இப்போ விஜய் வந்து மாசத்துல 10 நாள் ஓய்வெல்லாம் எடுக்கலை. இதே மாதிரி 6 மணிக்கு மேல பேக்கப்பும் கிடையாது, நல்லா ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணாரு. சரி ஓகே, காஷ்மீர் போனாங்கப்பா, அதனால செலவு மிச்சப்படுத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள் ஷெட்யூல் போட்டிருக்காங்க, இதுலையும் வந்து இந்த 10 நாள் பிரேக் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஃபுல் கோஆப்ரேஷன் லலித்துக்கு. தெரியலையே, அதுதான் சொல்றேன். அப்போ மற்றவங்களுக்கு கடுப்பா ஒவ்வொரு படத்துல இருந்து வெளியில வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்குதான் அவங்க குலசாமி கோயில போய் சாமி எல்லாம் கும்பிட போனாங்களான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், ரொம்ப பாசிட்டிவான ஒரு தகவலாக இருந்தது. என்னென்னா, அவங்க வந்து இந்த சங்கர்கிட்ட வந்து நீலேஷ்னு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். அவங்க அவரோட கதையில் வந்து இவங்க நடிக்கிற கமிட் ஆகியிருந்தாங்க. இந்த டைரன் ராட்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்கிற இதிலலாம் வந்திருந்தாங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷத்துக்கு முன்னே இந்த தகவலை சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் கூட இவங்க ஒரு சமையல் கலை நிபுணரா நடிக்கிறாங்க. அன்னபூரணின்னு ஒரு டைட்டில். ஆமா ஆமா, அது வேற ஒரு படத்துக்கு வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளே அந்த தயாரிப்பு தரப்புல கேட்கும்போது, ஆமாங்க அந்த டைட்டில் போயிடுச்சு, இப்ப பூரணின்னு வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம்னாங்க. என்னன்னா, இப்ப அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒரு 15 நாள் சென்னை அது உள்ள ஏரியாவுக்கெல்லாம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துருக்குறாங்களாம். ஆமா, அடுத்த ஷெட்யூல் வந்து மே மாசம் பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்ப நான் டேட் தரேன் அப்படின்னு இருக்கேன் நயன்தாரா. ஆனா அன்னபூரணின் தலைப்பு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அன்னபூரணிட்டு அன்னபூர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட சொல்லுங்க. ஏன்னா இப்ப வளர்ந்து வர்ற ஒரு சாமியாரிணியா அன்னபூரணின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அதுக்காக சொல்றேன். நாளைக்கு என் பேரை கெடுத்துட்டீங்க, நான் ஒரு நாள் கூட கிச்சனுக்கே போகலன்னு அந்த மாதிரி மாட்டாங்கன்னு வைங்க. பட் ஆனால் இதுக்கு அன்னபூரணி டைட்டில் கிடையாது, வேற டைட்டில் தானே வரப்போறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்புறம் இன்னொரு தகவல், இந்த ஜப்பான் ஃபர்ஸ்ட் லுக் நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு மாதிரி கோல்டு கலர்ல பண்ணியிருந்தாங்க. சரி சரி, ஏதோ ஒரு அழகுக்காக பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சா, கதைக்கும் அந்த போஸ்டருக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குது. அப்படியே தக தகன் மின்னிச்சே. என்னன்னா, அந்த கோல்டு கொள்ளை சம்பந்தமான ஒரு கதையா அது. அப்படியா? அதுக்காக வந்து பிகினிங்ல இருந்தே அப்படியே மக்களை வந்து அந்த மூடுக்குள்ள கொண்டு வராங்க.
ஓ அப்படியா? ஆனால் ஆக்சுவலி முதல்ல பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து இதில் ஏதோ ஒரு திருடன் மாதிரி கேரக்டரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அவருடைய கேரக்டர் நேம் தான் ஜப்பான்லாம் சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த பள்ளப்பள்ளப்புக்கு பின்னால் அவ்வளோ பெரிய மாற்றம் இருக்கு. சிறுத்தையில் வர்ற திருடர் மாதிரிலாம் கிடையாது. அது கரெக்டாக திருடர் அந்த அளவுக்கு ஒரு ஒருபடி மேலே இறங்கி அடிக்கிறார் போல இருக்கு. இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த கொள்ளையடிக்கிற காட்சியே ஒரு 30 நாள் எடுத்திருக்காங்க. ராஜமுருகன் படம் சொல்லவே வேணா நிச்சயமா ஒரு முக்கியமான ஒரு படமா தான் இருக்கு. பட் இவங்க திருடுறாங்க, இவர் திருடரா நடிக்கிறார் என்பதை தாண்டி இதுக்குள்ள ஏதாவது ஒரு சோசியல் இஷ்யூ வச்சிருப்பாங்க. அவர் படம் கொடுத்தனால அது இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவை நோக்கி பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து அப்படி படம் எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழ் சினிமா வந்து ஒரு பெரிய பூம் ஆயிருக்கு. அது வந்து உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். ஆனால் என்னன்னா இந்த மாதிரி வர்ற அந்த நிறுவனங்களை வந்து இவங்க எப்படி பயன்படுத்திக்க போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரஸ்டீஜ்ன்ட்டு ஒரு கம்பெனி பல அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் கட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. குக்கர் இல்லைங்க இதுங்க அவங்க அதில் பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு அதில் அந்த பிரஸ்டீஜில் உள்ள ஒரு முக்கியமான நபருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னட ஃபீல்ட்லாம் நிறையா ஃபண்டிங்லாம் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுறாங்க. அவங்க வந்து தமிழில் படம் பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களாம். முதல் கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க, சங்கர், லோகேஷ் கனகராஜ், அட்லி இவங்க கிட்டையெல்லாம் நேராக அங்கே போயிட்டாங்கன்னா இப்போ அவங்க தாங்க என்ன பண்ணுவாங்க? இல்லைங்க யாரும் மெட்ராஸில் இறங்கினாலும் படம் எடுக்கணும்னா நேராக அந்த அட்ரஸை கேட்டு நாலஞ்சு அட்ரஸ் காரணம் இருக்குங்க. ஏன்னா அவங்க கையில் வந்து ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு. அதை வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர் வச்சு போடும்போது அதை அப்படியே டபுளாக எடுக்க முடியும்னு அவங்க கணக்கு போடுறாங்க. சும்மா 2 கோடிக்கு படம் எடுக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறது அவங்களுடைய கணக்கு. இதில் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்ன ஒரு தகவல் சொன்னோம் உங்களுக்கு நடந்திருக்கு. இறங்க போறாங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. அப்புறம் சில தினங்களுக்கு முன்னாலதான் தனுஷ் மாரி செல்வராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. உண்டர் பார்லயே பண்ண போறாங்கன்னு அவங்களே அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. சரி, அது வெறும் அறிவிப்பு தான், அது அடுத்த படமா இருக்க போறது இல்லைன்னு ஒரு தகவல் தான் வந்துச்சு. ஏன்னா 2024 அதான் அடுத்த வருஷம் அந்த படத்தையே வந்து மாரி செல்வராஜ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. சரி, அதுக்கு ஏற்ற மாதிரியே பாருங்கன்னா இன்னும் அந்த படத்துக்கான டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்டு எந்த கமிட்மெண்ட்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சரி, அறிவிப்போடு அப்படியே நிற்குது. இதுக்கு இடையில் இன்னொரு தகவல் என்னென்னா அந்த படத்தில் வந்து வடிவேல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க வைக்கலாம் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையில மாரி செல்வராஜ் வந்து ஒரு பொறுமையின் சிகரமா தான் இருக்கு. ஏன்னா வடிவேலு கூட ஒருத்தரை இணைந்து படம் எடுத்தவர்கள் அடுத்த தர அவர்கிட்ட போக மாட்டாங்க. ஆனா இவர் மாமன்னன் படத்துல அவர் கூட ஒரு யாரோட படம் மாமன்னன் உதயநிதி படம் அப்ப கரெக்டா வந்திருப்பாரு. வந்திருப்பாரு, அப்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பார்த்திருக்க மாட்டாரு, பார்க்கல. சோ அதனால அடுத்த படத்துலயும் அவரை கொண்டு போறாரு. அது மட்டும் கிடையாது, இப்ப மாமன்னன் படத்துல வடிவேலு கேரக்டர் தான் மிகப்பெரிய அளவுல பேசப்படும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவரோட கேரக்டருக்கு வந்து மாரி செல்வராஜ் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்கிறாரு. அதையெல்லாம் பார்த்துருப்பார்ல நேரில். அதனால மாரி செல்வராஜ் கூப்பிட்ட உடனே இவர் ஓகே சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஏற்கனவே தனுஷ் வடிவேல் நடித்த நடிப்பதாக இருந்த ஒரு படம் படிக்காதவன் பெரிய பிரச்சனையாச்சு. பிரச்சனையாகி அவர் வடிவேலு வெளியேறி விவேக் விவேக உள்ள வந்தாங்க. அப்போ மீண்டும் தனுஷ் வடிவேல்னு வரும்போது ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா இப்போ இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரே தனுஷ் தான். ஆமாம், அப்படி இருக்கும்போது வடிவேல் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வர்றதை வந்து அவர் விரும்புவாரா அப்படின்னு தெரியல. நீ சொல்கிற மாதிரி மாரி செல்வராஜுடைய மைண்ட்ல வந்து இந்த காம்பினேஷன் இருக்கலாம். அதுக்கு தனுஷ் எந்த அளவுக்கு ஒத்துக்க போறாருன்னு தெரியல. ஒருவேளை காலம் வந்து அந்த பழைய காயத்தை எல்லாம் மரக்கடிச்சு மருந்து தடவி என்ன சரி பரவாயில்ல சேர்ந்து பண்ணலாங்கிற முடிவு கூட இருக்கலாம். மாற்றம் ஒன்றுதானே மாறாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப துருவ விக்ரம் ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு மாரி செல்வராஜுக்கு, அடுத்து அதை தான் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் தான் தனுஷுங்கிற மாதிரி நம்மளே பலமுறை பேசியிருக்கோம். ஆமா, இப்ப இன்னைக்கு காலையில விசாரிச்சா இப்ப அதுவே கொஞ்சம் டவுட் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன அது தொடர்பான எந்த வேலையும் இன்னும் மாரி செல்வராஜ் எடுக்கலையா? இந்த ஆர்டிஸ்ட் கமிட்மெண்ட் அது இதுன்னு எதுவுமே இல்லாம இருக்குதாமே. அதாவது ரெண்டு விதமான தகவல் போகுது. ஒண்ணு அண்ணன் சொல்ற மாதிரி, இன்னொன்னு வந்து மே மாசம் கடைசியில அந்த படத்தோட ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு வேற சொல்றாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் நடக்கிறதா நமக்கு தெரிஞ்சு தெரியல. பட் ஆனா இன்னொரு தகவல் சொன்னாங்க,
இப்போ பாரஞ்சித் வந்து வரிசையாக படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்காருல்ல, அது வந்து அவருடைய ஓன் மணி கிடையாது, அவருக்கு வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா இப்போ இவருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் விவரமான ஆட்கள் போல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பாம்பேயில் இருக்கிற ஒரு பெரிய லீடிங் கம்பெனி வச்சு தான் இவங்களுக்கான அக்ரிமெண்ட்டே போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் அது உள்ளர இருக்கும். நீங்கள் டேட்டு தர்றேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டுட்டு அப்புறம் டேட்டு தரமாட்டேன்லாம் நீங்கள் போயிட முடியாது. உள்ள கோத்து இழுத்துட்டு வர்ற அளவுக்கு அது உள்ளர ஷரத்தெல்லாம் இருக்கு. கிரெடிட் கார்டு கம்பெனி மாதிரி. ஆமாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் இதை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அதுக்கு ஒத்துக்கிட்டு நீங்கள் யாரும் நகர்ந்து போயிட முடியாதுங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. இன்னொரு நீங்கள் சொல்லுறது பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் தயாரி பெயர்களுடைய நீக்கப்பட்டிருக்கு. ஒன்னு வந்து மகேஷ் நாராயணன், இன்னொன்னு பாரஞ்சித் படங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆமாப்பா, இப்ப இந்தியன் டூ முடிக்கிறாருல, நான் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் ஹெச் வினோத் படத்துக்கு போறாரு. ஹெச் வினோத்தை முடிச்சுட்டு மணிரத்னம் படம், இதுதான் இப்போதைக்கு கமலுடைய லைனப்பா இருக்கு. அது வந்து பாரஞ்சித்துடைய பேரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் விக்ரம் டூ வர சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, விக்ரம் டூவும் இருக்கு. என்ன ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அதான் தொண்டை வரைக்கும் தான் டேஸ்ட்டு, டூத்து வரைக்கும் தான் பேஸ்ட்டு.